இயேசு கிறிஸ்து வந்து இப்போ காட்டி கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். யூதாஸ் காரியத்தினால காட்டி கொடுக்கப்பட்டார். இப்போ வந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து மரணத்துக்கு பயந்தாதானே வந்து அவங்கள காட்டி கொடுக்கணும். மரணத்துக்காக வந்தார் அப்படின்னா காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படின்னா அவர் காட்டி கொடுக்கப்பட்டார் அப்படின்னாலே அவர் அப்போ அதுக்கு பயப்படுறாரு, ஒளிகிறாரு அப்படின்றதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிந்த சகோதரர்கள் அப்படி அவங்களுடைய எண்ணம். நம்ம அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பதில் பார்த்துருவோம். அதான் இயேசு கிறிஸ்து ஓடி ஒளிந்தார், ஓடி ஒளிந்தார். அதனால தான், ஏன்னா நீங்கள் சொன்னது போல் காட்டி கொடுக்குறாருன்றாலே வந்து நானே வந்து பலியாகிறேன்றவங்களை எது காட்டி கொடுக்க, காட்டி கொடுக்கணும். அப்போ ஓடி ஒளிஞ்சதுனால தானே காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிலர் பிரசங்கிக்கிறாங்க. சிலர் வந்து வேதாகமத்தை குற்றப்படுத்தும்படியாக பிரசங்கிக்கிறத பார்க்குறோம். ஆமாம், வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆதாரபூர்வமாக ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்று ஏற்கனவே பார்த்துருக்கோம். வேதாகமம் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு மிக நெருங்கிய காலத்தில், அவர் வாழ்ந்த காலத்திலே அவரோடு கூட இருந்த அவருடைய சீடர்களால் எழுதப்பட்ட விஷயங்கள் தான் இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமம். அதனால அது நம்பகத்தன்மை அதிகமானது. அதை வந்து மறுக்கிறதுக்கு நேரடியாக பார்த்து எழுதுனாங்க. அதான் பார்த்தவங்க இருக்காங்க, அவங்க கூட வாழ்ந்தவங்க, அவங்கள்ட்ட கேட்டவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இயேசு கிறிஸ்துடைய மரணம் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு வரலாற்று நிரூபணம். கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய ஆதாரபூர்வமான ஒரு விஷயம். அதை மறுக்கக்கூடிய ஒரு சரியான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. கண்டிப்பாக. ஆனால் சிலுவை மரணத்தை மறுக்கும்படியாக இப்போவுமே வந்து பிசாசனுடைய தோல்வி இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் தான் ஆச்சுங்களா. ஆனால் அதே நேரத்தில் அந்த சிலுவை மரணத்தை குறித்த ஒரு சந்தேகத்தை மனிதர்களுக்குள்ளாக ஏற்படுத்தி விட்டாலே மனிதர்கள் இறைவனை அடையக்கூடிய வழியை அடைச்சிட்ட மாதிரி, இறைவனை அடையக்கூடிய அந்த வழியை அடைச்சிட்டாலே சாத்தானுடைய திட்டம் வந்து நிறைவேறும். அப்போ அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். இங்கே இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை குறித்தான அந்த உண்மை நிலையை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு, ஏன்னா சபை இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்றை தொடங்கி இயேசுடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் ராபோஜன பந்தியை ஆசரிக்கிறார். கண்டிப்பாக இன்றைக்கு வரைக்கும் அந்த திருப்பந்தியை வந்து ஆசரிக்கிறோம் ஒவ்வொரு சிறு சபையும். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறும்படியாக இன்றைக்கு இயேசு திரும்ப வரப்போகிறாரோ அது வரைக்கும் அதை வந்து சபை அதை வந்து நினைவு கூற வேண்டும் என்பதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் அவருடைய சீடர்கள் அப்போஸ்தலர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, அதை தான் அவர்கள் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த ஆதாரபூர்வமானவை, இதுக்கு எதிராக எந்த ஒரு நியாயமான காரணங்களும் இல்லை. ஆனா இது இல்லைன்னு ஆன உடனே வெளியிருந்து நாங்க ஆதாரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, பைபிளுக்குள்ளேயே சில வசனங்களை எடுத்து பாத்தீங்களா முரண்படுது, அதனால இயேசு சிலுவையில மறிக்கல. இது அல்டிமேட்டா எங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கலன்னு நிரூபிக்கணும். அதுக்கு பைபிள்ல இருந்தே சில வசனங்களை எடுத்து வச்சுட்டு இதை பாத்தீங்களா இதுல குழப்பமா இருக்கு அதனால இயேசு மறிக்கல. இயேசு மறித்தார் என்பது வேதாகமம் எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமின்றி சொல்லுகிறது. ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறப்பார் என்பதும் முந்தைய தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது. கண்டிப்பா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து அவர் நமக்காக பலியாவார் என்பதும் முந்தைய தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது. அவருடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் என்பது தீர்க்கதரிசிகளால் அறிவிக்கப்பட்ட ஒன்று. இது தேவனுடைய திட்டம், மனித குல மீட்புக்காக கடவுள் நம்மள வைத்த அன்பினாலே வைத்த ஒரு பெரிய மகா பெரிய திட்டம் தான் இது. கண்டிப்பா. அப்ப இந்த திட்டத்தினுடைய வெற்றி என்பது, இந்த திட்டத்தின் மூலமாக வருகிற ஒரு பெரிய ஜெயம் என்பது சாத்தானுக்கு ஒரு பெரிய சாவுமணி. அதான் இதுல நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா அவன் எப்படியாவது நரகத்தை நிரப்பணும்னு விரும்புறான் சாத்தான், கடவுள் வந்து பரலோகத்தை நிரப்பணும்னு விரும்புறார். அப்ப பரலோகத்துக்கு நிரப்ப விரும்புகிற கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படுவன் சாத்தான். அவன் நரகத்திலே மனிதர்களை போட்டு நிரப்பணும், அவன் தான் கூட நரகத்துல மனிதர்களை கொண்டு நிரப்பணுங்கிறது அவனுடைய திட்டமா இருக்கிறத பாக்குறான். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, ஒன்னே ஒரு வழிதான் இருக்கு அவனுக்கு. இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் வந்து மனிதர்கள் மறுத்து விட்டாங்கன்னா அவனுடைய திட்டம் வந்து ரொம்ப எளிமையாகிவிடும். ரட்சிப்பினுடைய ரகசியமே சிலுவை அதுதான். அப்போ இதுதான் மனிதனுடைய மீட்பின் திட்டத்தை சிதைத்து போடுறது தான் வந்து ஒரு பெரிய அற்புதமான திட்டமாக அவன் தீட்டி வச்சிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் பைபிள் வந்து நமக்கு தெளிவாக இயேசுடைய சிலுவை மரணத்தையும் அதன் மூலமாக வருகிற மீட்பையும் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதத்தையும் குறித்து வேதம் நமக்கு சொல்லுது. கண்டிப்பா. ஆனா இந்த வைக்கப்படுகிற வாதம் என்னன்னா, இயேசு நான் பலியாக வந்தேன் அப்படின்னு சொல்லி நேரா போய் தலையை கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. முதல்ல சாதாரணமாக நீங்க யோசிச்சு பார்த்தா
இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து வந்த உடனே நேராக போய் என்னை பலி கொடுத்துருங்க அப்படின்னா நிச்சயமாக அவரை என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, கண்டிப்பாக மனநிலை குன்றியவர், இவர் நல்ல மனநிலையில் இல்லை, சாதாரண நம்மளே போகிறோம், நேராக போய் என்னை கொண்டுருங்கன்னா யார் நம்மளை கொள்ளுவா, எதுக்கு கொல்லணும், ஏன் கொல்லணும், அப்படி பல காரணங்கள் இருக்கு. அப்போ கடவுள் வந்து அவ்வளவும் வந்து ஒன்றும் தெரியாதவர் இல்லை, நேராக போய் என்ன சாகடிங்கன்னா யாரும் கொல்ல மாட்டாங்க. அப்போ அதுக்கான காரண காரியங்களோட விஷயங்கள் வரும்போது தான் வந்து அங்கே இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கான ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, இயேசு இங்கே பிரசங்கித்த பொழுது அவர் அங்கே வாழ்ந்த மனிதர்களுடைய பாவங்களை கண்டித்தார், அவருடைய தவறுகளை கண்டித்தார், தன்னை தேவனுடைய குமாரன் என்பதையும் தான் மேசியா என்பதையும் அவர் அங்கே சொன்னார். அப்போ இது எல்லாம் தான் வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி இயேசு வந்து தேவனுடைய குமாரன் என்பதை அவர் ஸ்தாபித்தார். எப்படின்னா வேத வாக்கியங்களின் மூலமாக ஸ்தாபித்தார். எப்படி தாவீது என்னை ஆண்டவர் என்று சொன்னார், தாவீதே என்னை ஆண்டவர்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு வேத வசனத்தை காண்பித்தார். ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் அப்படிங்கறத அவர் ஸ்தாபிச்சார். அங்கே அவங்களுக்கு முறுமுறுப்பு, ஆமா, நானே அவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் அப்படின்னு அவர் சொன்னார். தான் தான் யெகோவா என்பது, தான் தான் இந்த தேச உலகத்திலே மனிதர்களுக்கு வெளிப்படக்கூடிய தேவன் என்பது இயேசு தெளிவாக காண்பித்தார். அப்ப தேவ குமாரனாக இந்த பூமிக்கு வந்தவர் தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை தான் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் என்பதை இயேசு தெளிவுபடுத்தினார். கண்டிப்பா. அப்ப இதை புரிந்து கொள்வதற்கு மனிதர்களால அக்செப்ட் பண்ண முடியல. முதல்ல வந்து அவருடைய பிரசங்கத்தில் இருந்த வல்லமை அதை பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்து மூலமாக நடந்த அற்புதங்களை பார்த்தாங்க. இதுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளை கேட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இயேசு கிறிஸ்துடைய காரியங்களை பார்த்த பொழுதும் அவர்களுடைய குறைகளை மறைக்க விரும்பினாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்லும்போது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படிங்கிறார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள்னா என்ன, உள்ள அசுத்தங்களை வச்சுக்கிட்டு வெளியே நல்லவனை போல, வெளியே காமிச்சுக்கிறது எல்லாமே வந்து நல்லவர்கள் மாதிரி, ஆனா உள்ள வந்து பெரிய நாற்றம் எடுத்த வாழ்க்கை. இதைத்தான் வந்து அங்க இயேசு கண்டிக்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற மனிதர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள இதில், பாவங்களை விட்டு வெளியே வரணும், நீங்க வந்து பரிசுத்தமா வாழணும், ஒரே மனைவியோட வாழணும், மனைவியை தள்ளிவிடக்கூடாது, நீங்க மற்றவங்களை நேசிக்கணும், மற்றவங்களை அடிக்கக்கூடாது, ஒருத்தவங்களை திட்டினா கூட நீங்க அவங்களை ஆசீர்வதிக்கணும், அவன் உங்களை துன்பப்படுத்தினா நீங்க அவன் வந்து அவனுக்காக ஜெபம் பண்ணணும், இப்படிப்பட்ட விஷயங்களை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப உன்னதமான ஒரு தீர்மானங்களை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை அவங்க பெற்றுக்கொள்ளாதனால அவங்க என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துக்கு எதிராக எழும்புறாங்க. இப்ப இயேசுவை கொலை செய்ய தீர்மானிக்கிறாங்க. ஆனால் பல இடங்களில் இயேசு கிறிஸ்து அவர் அதுக்கான குறிப்பிட்ட நாட்கள் வைத்திருந்தார். எப்பவுமே கடவுள் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவருடைய மரணத்தை குறித்தும் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. நிச்சயமா. அப்போ இயேசுவை பிடிக்கணும், அவருடைய ஊழியை நிறைவு பெறுகிற வரைக்கும், அவர் அந்த வேலை நிறைவு பெறுகிற வரைக்கும் அவர் அதற்கு அனுமதி கொடுக்கல. ஆனா வேலை நிறைவேறின போது இயேசு எங்கேயும் யாருக்கும் பயந்து ஓடல. இயேசு அவர் பிறந்த பொழுதே அவர் இங்க மறிக்க வந்தவர், இங்க மரணம் அடையக்கூடியவர், மனிதர்களுக்காக ரத்தம் சிந்தக்கூடியவர் அப்படிங்கறத அவர் தெளிவாக அறிந்திருந்தார். அதான் நான் சொன்ன முன்பாக நான் சொன்னது போல யோவான் ஸ்தானகன், அதாவது தீர்க்கதரிசியாக யோவான், அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வரும்போதே அவரை சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டி, அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக பலியாகக்கூடியவர். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி முன்பாகவே 53 அதிகாரத்துல, ஏசாயா 53 அதிகாரத்தை முழுமையாக வாசித்தால் அவர் எப்படி வந்து ஒரு ஆடை போல தன்னை ஒப்பு கொடுப்பார் என்பதை பற்றி அவர் தெளிவாக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700-800 வருஷத்துக்கு முன்பாகவே வேதாகமத்தில் சொல்லிவிட்டார். அப்படி அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துடைய மரணம் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அது எப்படி மரிப்பார், எந்த விதமாக மரிப்பார், எல்லா விஷயமும் தீர்க்கதரிசிகள் அறிவித்து விட்டாங்க. அப்படி இருக்கும்போது இயேசு மரணத்துக்கு பயப்படவில்லை அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சரி, அப்ப ஏன் வந்து இயேசு கிறிஸ்து பயந்தார்ன்றது பைபிள் எங்க இருக்கானா, பைபிள் வசனத்தை வாசிக்கும் பொழுது தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மார்க்க சுவிசேஷன் 14:41 அவர் 3ஆம் தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேலை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அப்ப அவர் ஒப்பு கொடுக்கப்படல, ஒப்பு கொடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்ற அவருடைய மரணத்தை முன்னறிந்து தெரிஞ்சு அவரே சொல்றாரு, இதா எனக்கு வேலை வந்துருச்சுப்பா, பாவிகளுடைய கையில மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் அப்படின்னு சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 12:27, அப்பொழுது என் ஆத்மா கலங்குறது, நான் என்ன சொல்லுவேன், பிதாவே இந்த வேலையை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். அசடா பாருங்க, நான் போய் கேட்பனா, இல்லை, ஏன்னா இந்த வேலைக்காகத்தான் நான் இதற்குள்ள வந்திருக்கிறேன், இந்த நேரத்துக்காக, எந்த நேரத்துக்கு, இந்த மரண வேலைக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற இயேசு தெளிவுபடுத்துகிறார். யோவான் 13:1 பார்க்குறோம், பஸ்கா பண்டிகைக்கு முன்பே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து
தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய உலகத்தில் அன்பு வைத்தபடியே முறிவு பந்தி முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அப்போ அவருக்கு இந்த உலகத்திலுடைய நமக்கு நேரம் வந்துருச்சு, சரியான நேரத்தில் நம்ம இருக்கோம், அந்த வேலைக்கு வேலை வந்துருச்சு அப்படிங்கிறனால நேராக அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வேலை வந்துருச்சுப்பா வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறது பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பயப்படலை அப்படிங்கிறத இன்னும் நம்ம பார்க்க முடியாது. அவர் கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிற நேரத்தில் அந்த படை வீரர்கள் அவரை பிடித்து கொண்டு போவதற்காக உள்ளே நுழைகிறாங்க. உள்ளே வரும்பொழுது அங்கே வசனம் சொல்லுக்கு பாருங்கள், மற்ற 26:55 அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கள்ளனை பிடிக்கிறது புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குல்ல பாருங்கள், வாசிங்க. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். அப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏசு கிறிஸ்துவை ஏன் வந்து காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பெரும்பகுதியான மக்கள் ஏசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்றும், அவர் மகாபெரிய தீர்க்கதரிசி என்றும், அவர் தேவனுடைய தற்சூரூபம் என்றும், அவர் தேவனுடைய நித்திய குமாரன் என்றும் அவர் உணர்ந்திருந்தாங்க. அதனால் பெரும்பகுதியான மக்கள் வந்து அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவருக்கு சார்பான் என்னதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதிகாரத்தில் இருந்த அதிகார வர்க்கங்கள் அவருக்கு எதிராக இருந்ததை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த நேரத்தில் அவங்க பல முறை இயேசு கிறிஸ்துவ பிடிக்க நினைச்ச போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள் வந்து அவருக்கு சார்பாக இருந்தாங்க, அப்படின்னால அவர் அவங்க வந்து பிடிக்கிறதுக்கு முடியலை. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிளான் எப்படின்னா, இயேசுவை எப்படியாலும் தனிமையில் இருக்கும்போது பிடிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க திட்டம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தான் யூதாஸ் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இயேசுவை காட்டி கொடுக்க விரும்புகிறாங்க. அப்போது இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்காக அவர்களிடத்தில் போகும்போது அவர்களுக்கு ஒரு நல்ல தருணம். ஏன்னா இயேசுவை வந்து மறைவிடத்தில் தான் பிடிக்கணும். மறைவிடத்தில் பிடிக்கும்போது அந்த இடத்துல சரியாக இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அப்போ இங்கே இன்னொரு கேள்வி கூட கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்து முன்பாக வந்து நான் தான் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவரை பிடிச்சிட்டு போயிருக்கலாமே, அப்போ ஏன் அவரை காட்டி கொடுத்து முத்தம் கொடுக்குற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணணும், ஏன் அப்போ பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இங்கே இன்னொரு காரியம் என்னென்னா, இயேசு நான் தான் அப்படின்னு சொன்ன உடனேயே அங்கே வல்லமை வெளிப்பட்டு அங்கே வந்த பிடிக்க வந்தவர்கள்லாம் விழுந்தாங்க. அந்த நிமிஷத்துலேயே வந்து அவருடைய சீடர்களில் ஒருத்தர் வந்து உடனே வாள் எடுத்து ஒருத்தருடைய காதை வெட்டிடுறார். வேலைக்காரனுடைய பிரதான ஆசனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டிடுறார். உடனே இயேசு அதை ஒட்டி சுகப்படுத்தின உடனே இவர்களுடைய கட்டளை என்ன அப்படின்னா, இவர்களுக்கு இந்த பிடிக்க வந்தவர்களுக்கு கட்டளை என்னன்னா, யூதாஸ் யாரை முத்தம் கொடுக்குறாரோ அவரை பிடிச்சிட்டு வரணும். கண்டிப்பாக இதுதான் அங்கே கட்டளை. ஏசு நான் தான் சொல்லிட்டு ஒருவேளை அவர் வந்து வேற ஆள் அவர் மாதிரி தெரியலாம், இல்லை மறைஞ்சு போகலாம், இப்படிலாம் இருந்தா தவறான ஒரு ஆளை பிரித்து கொண்டு போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள எப்பவும் இருக்கு. அதனால தான் இயேசுக்கு நெருங்கின இயேசுவோடு கூட இருந்ததான யூதாஸ் யாரை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்குறாரோ அவரை பிடிக்கணும்னு காத்திருந்தாங்க. அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணாங்க. அதைத்தான் அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 22:4 அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களுடைய ஆலோசனை பண்ணினான். அப்போ எப்படியெல்லாம் காட்டி கொடுக்கணும்னு சொல்லி அதுக்காக பெரிய ஒரு ஆலோசனையே நடந்திருக்காங்க. ஏன்னா அவரை எங்கே பிடிக்கலாம், எங்கே காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது பாருங்கள் 6 சொல்ல, அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறான், கூட்டம் இல்லாமல் ஜனங்கள்லாம் இல்லாத போது அவரை காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது 14:41 மார்க் சுவிசேஷத்தில் அவர் 3 வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த வசனத்தில் பாருங்கள், இனி நித்திரை பண்ணுங்கள், போதும், வேலை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவியின் கையில் ஒப்பு கொடுக்குறார். 42 சொல்கிறது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். ஒருவேளை இயேசு தப்பிக்கணும்னா, ஓடி ஒளியணும்னா அப்பே போயிருக்கலாம், அவர் அங்கிருந்து வெளியே போயிருக்கணும். ஆனால் அவர் சொல்றார், என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்துட்டான், போவோம் வாங்க, என் டைம் வந்துருச்சு. அப்போ நேராக போறாரு, நேருக்கு நேர் கேட்கிறாரு, நான் தான், என்னை ஏன் வந்து நீங்க வந்து இப்படி வந்து என்னை ஒளிஞ்சு பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையுமே வந்து தன்னை வந்து மறைக்கணும்னோ ஒளியணும்னு அவர் நினைக்கல. அப்போ காட்டி கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியர்கள் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். கண்டிப்பாக அந்த வாய்ப்பில் வந்து இயேசுவை சரியாக பிடிச்சிடணும். ஒருவேளை அவரை தப்ப விட்டுட்டா பெரிய பிரச்சனையாயிரும். ஆமாம், ஒரு ஆள் வந்து கிடச்சி தப்பிக்க வச்சுட்டான்னு வைங்க, அது பெரிய பிரச்சனையாயிரும். அப்போ அவங்களோட எண்ணத்தின்படி ஒரே வாய்ப்பு, அது சரியாக பயன்படுத்திக்கணும். அதுக்கு 2-3 வகையில் அவர்கள் பிளான் பண்ணுறாங்க. சரியாக யூதாஸை பயன்படுத்தி கொண்டார். கண்டிப்பாக இதைத்தான் இங்கே நம்ம குறிப்பாக பார்க்குறோம். அப்போ இன்னொரு விஷயம் இங்கே ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா,
யூதாஸ் தானே காட்டி கொடுத்தார். அப்போ இயேசுடைய சிலுவை மரணத்துக்கு யூதாஸ் தானே காரணம். அப்போ யூதாஸ் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டானா, உங்களுடைய இயேசுடைய சிலுவை மரணத்துக்கு யூதாஸ் வந்து ரொம்ப உதவி செஞ்சுருக்கானா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே வைக்கிறத பார்க்குறோம். இப்போ இயேசுடைய சிலுவை மரணத்தில் ரட்சிப்பு என்பது பிசாசுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அவன் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவ இல்லாத ஒளிந்து போனார். உலகத்தில் இயேசு இருக்கக்கூடாது என்பது தான் வந்து பிசாசனுடைய திட்டம். ஏதோ ஒரு காரியத்தில் இயேசு தோல்வி அடைந்தவராக வேண்டும் அப்படிங்கிறதான். ஆனால் தேவன் இயேசுடைய சிலுவை மரணத்தில் தான் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார். பிசாசனுடைய தலையை நசுக்கக்கூடிய ஒரு பெரிய வெற்றியை இயேசுடைய சிலுவை மரணத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. அப்போ யூதாஸ் காட்டி கொடுத்தது என்பது சாத்தானுடைய தூண்டுதலால் தான். ஆனால் அது சிலுவை மரணத்தினால் கிடைக்கக்கூடிய ஜெயத்துக்காக அல்ல. இயேசு இல்லாது போனால் இந்த உலகத்தில் வந்து ஏதோ ரட்சிப்பு வர வேண்டியது தடை பண்ணிடலாம், இயேசு மூலமாக வருகிற ரட்சிப்பை தடை பண்ணிடலாம் அப்படிங்கிறத ஒழிக்கணுன்றது அதான் திட்டம். அந்த திட்டத்துக்கு அவன் செயல்படுத்தினான். ஆனால் தேவன் அவனுடைய திட்டத்தை முறியடிப்பதற்காகவே அந்த சிலுவை மரணத்தில் தான் ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருந்தான். ஒருவேளை யூதாஸ் அங்கே காட்டி கொடுத்தவன் பின்னாட்களை ஒரு மனம் திரும்பி இருப்பான் என்று சொன்னால், அவன் மன்னித்துக் கொள்ளுங்க கத்தட்ட கதறி இருந்தான், நிச்சயமா கடவுள் அவனை மன்னிச்சிருப்பார். அவன் வந்து நிச்சயமா அவன் வந்து நரகத்துக்கோ அல்லது அவன் அழிந்து போவதுக்கோ அவனை வைத்து போயிருக்க மாட்டான். அவனே தப்பான முடிவுக்குள்ள போயிட்டான். அப்ப அவனுக்கு வந்து மனம் திரும்பதில்லை, குற்ற உணர்வு இருக்கு, தான் தவறு செய்து விட்டேன் அப்படிங்கிற குற்ற உணர்வு அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் அதை கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற உணர்வு அவனுக்குள்ள இல்லாமல் போயிருந்துச்சு. உதாரணத்துக்கு பேதுருவை பார்க்கும்போது அவர் சபித்தார், சத்தியம் பண்ணினார். ஆனால் அவர் பின்னாடி பார்க்கும்போது அவர் கண்ணீர் விட்டு கதறி அழுது கடவுள்கிட்ட மனம் திரும்பினார், அவரை மன்னிச்சார். சொல்லப்போனால் காட்டி கொடுத்ததை விட ஒரு பெரிய தவறு என்னன்னு சொன்னால் சபிக்கிறதும் சத்தியம் பண்ணுறதும். அப்படி இருக்கும்போது அதை கூட தேவன் அவருக்கு மன்னித்தார். என்ன காரணம்னா அவர் மன்னிப்பு கேட்டார், தன்னுடைய வாழ்க்கையில் மனம் திரும்பினார், மனம் கசந்து அழுதார். ஆனால் யூதாஸை பொறுத்த வரைக்கும் தவறுன்னு உணர்ந்துக்கிட்டான், தான் செய்தது தவறு, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன் உணர்ந்தான், ஒப்புறம் மன்னிப்பு கொடுக்கல, ஒப்புரவாகலை. இன்னைக்கு இதுதான் நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல. இயேசுடைய சிலுவை மரணம் என்பது அது பிசாசுக்கு ஒரு பெரிய அடி, அவனுக்கு பெரிய ஒரு அழிவு, அவனுக்கு மனித குலத்தினுடைய மீட்பை தடை பண்ணுகிற அவனுக்கு விழுந்த ஒரு என்ன சொல்றது ஒரு மரண அடின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிட்டார்.